ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான நண்டு சூப் பார்க்க போகிறோம் இந்த நண்டு சூப் பார்த்தீங்கன்னா ஜலதோஷம் இருமல் எதுவாக இருந்தாலும் உடனே சரியாயிரும் ரொம்ப ரொம்ப ஜலதோஷத்துக்கு இது நல்ல ஒரு மருந்து வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த நண்டு சூப்புக்கு தேவையான பொருட்கள் இந்த நண்டு சூப்புக்கு வந்து ஒரு பொடி தயார் பண்ணி போட போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த பொடிக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி வரமல்லி வர கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதோடய சூப்புக்கு காரம் வந்து மிளகு காரம் தான் நம்ம மிளகாய் பச்சை மிளகாயோ மிளகாய் தூளோ ரொம்ப சேர்க்க போகிறதில்லை மிளகு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நான் இதில் சோம்பு எடுத்து வைக்கல நீங்கள் கண்டிப்பாக சோம்பு போட்டுக்கங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஒன்று ரெண்டாவது பல்ஸ் மோடில் வச்சு அ அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கூட நம்ம எல்லாத்தையும் தட்டி தட்டி அம்மிக்கல்ல இருந்துச்சுன்னா அதில் தட்டி கூட போட்டுடலாம் அன்னைக்கு ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு நண்டு எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நண்டு அப்படியே உள்ளே சேர்க்க போகிறதில்ல நம்ம ஒரு உரலில் போட்டு நான் அன்றைக்கி இடிச்சு வச்சுருக்கேன் இடிச்சுன்னா ரொம்ப தூள் தூளாக இடிக்க வேண்டாம் நண்டு உடையிற அளவுக்கு நல்லா தட்டி வச்சுக்கணும் தட்டினா தான் அதில் உள்ள எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி சூப்பு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ நண்டு எப்படி சூப் எப்படி செய்யுறதுன்றதை பார்க்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம தட்டி வச்ச நண்டு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் சூப்புக்கு சே இது வச்ச பொடி இது எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஐநூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் இல்லை கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ தேவைப்பட்ட பச்சை மிளகா கூட ஒன்று சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வேண்டான்னா இது நல்லா கொதிக்க விட்டுறணும் கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்து சூப்போட மனம் நல்லா பயங்கரமாக வரும் வெளியில் வாசனை நல்லா வந்ததுக்கப்புறமா இப்போது மல்லித்தலை சேர்த்துட்டு சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூணே மூணு சொட்டு மட்டும் ரொம்ப சேர்த்துடக்கூடாது மூணே மூணு சொட்டு லெமன் புழிஞ்சு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ இறக்கிடலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு அருமையான சுவையில் செட்டிநாடு நண்டு சூப் தயாராகிடுச்சு இது நம்ம சாதத்தில் கூட போட்டு பசுன்னு சாப்பிட்டுக்கலாம் அப்படியேவும் குடிச்சிடலாம் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ